ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா, பாஜக செயற்குழு உறுப்பினரும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு அவர்கள் பேசியிருந்த விஷயம்தான். ரீசெண்டாக சென்னை செங்குன்றத்தில் நடந்த போதைப் பொருள் ஒழிப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட இவங்க தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டால் திமுகவுக்கு அவங்க வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுக்கு திமுக சைட்லேருந்து நிறையவே எதிர்ப்பு வந்துட்டு இருந்தது. அதுக்கு குஷ்பு அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா, 1982 அப்போதைய முதல்வர் MGR அவர்கள் ஏழைகளுக்கு வழங்கிய இலவச உணவை முரசொலி மாறினவர் பிச்சை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஓசில தான் பெண்கள் பேருந்துகளில் பயணிக்கிறாங்க அப்படின்னு பொன்முடி சொன்னாரு. உயர் நீதிமன்ற மதுரை கிளை கலைஞர் போட்ட பிச்சை அப்படின்னு ஏ வா வேலை சொல்லியிருந்தாரு. அப்போலாம் நீங்கள் பார்வை இல்லாதவர்களாகவும் வாய் பேச முடியாதவங்களாகவும் காது கேட்காதவர்களாகவுமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதனால திமுகவை சேர்ந்த பல பேருமே குஷ்பு அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய புகைப்படத்தை எரித்தும் குஷ்பு ஒளிக அப்படின்னு கோஷம் போட்டும் அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய நான் அதிகமாக மரியாதை வச்சிருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் உட்பட எனக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த வகையில் மக்கள் நீங்களை ஏமாத்திட்ருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். டாஸ்மாகை குறைப்பீங்களா மாட்டிங்களா? தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத தாண்டி டாஸ்மாகை குறைச்சாவே அவங்க பல 1000 சேர்த்து தலை நிமிர்ந்து குடும்பத்தை நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெண்களை கேவலப்படுத்துறதும் அவதூறாக பேசுறதும் திமுகவினுடைய DNA. திமுகவில் இருக்கும்போதும் அதை நான் பார்த்துருக்கேன், வெளியில் வந்ததுக்கப்புறமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அரசியல் நாகரிகத்தோடையும் மேடை நாகரிகத்தோடையும் தைரியமாகவும் பேசணும். இதை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய அரசியல் ஆசான் கலைஞர். அதை நீங்கள் மறந்துட்டீங்க. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் குஷ்பு அவர்கள் பேசியிருக்கிறது இப்போ வைரலாக ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு. குஷ்பு அவர்களுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.